தண்ணி காட்டலான்னு களைச்சு போயிருக்கும் பாரு, ரொம்ப தூரம் வந்துருச்சு. இல்ல எனக்கும் பசி எடுக்குதுப்பா. பசிக்குதா? தின்னுட்டு போய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சு தந்துடுறேன். இதோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த வேற பிஸ்கட் சாப்பிடு. ராணி, பத்திரமா இருந்த கேள்வி வந்துடுறேன். ஜாக்கிரத. ஆமா ஏம்மா, உன் பேர் என்ன? ராணி. ஆஹா, கேட்கவே நினைக்குது. எனக்கும் தான் நினைக்குது. என்ன பிஸ்கட்? அடி போக்கிரி, எங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றியே. ஆமா, அவர் உங்க அப்பாவா? ஆமா. அம்மா இருக்காங்களா? ஓ, எங்க? நீந்தா. ராணி, நான் உனக்கு அம்மா இல்லம்மா. இல்லன்னா ஏன் பின்னாடியே வரேன்? உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அதனாலதான் உன் பின்னாடியே வந்தேன். அப்படின்னா இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை உங்களோட சேர்த்துக்க சொல்றேன். உங்க அப்பா கேப்பாரா? ஓ, நான் சொன்னா கேப்பாரு. என்ன விரட்டிடுவாரு, அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது.
பைத்தியம் பைத்தியம், அவர் ஒருத்தர் தானே, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவர் துரத்திடலாம். என் கண்ணு ஏறாணி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைன்னா பேசுவேண்ணா? அழகழக வெற்றிலையா தோரம் கொடிக்கலாம், அழகழகா வெற்றிலையா காத்தோரம் குடிக்கலாம், அழகழக வெற்றிலை எங்கிட்டே இருக்க நீ? அப்பா அது மண்ணா கிடையாது, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்பா ராணி ராஜா எல்லாம் சீட்டுகள் தான் போகிறது. ஆண்டவனே, இந்த உலகத்துல நீ எங்கேயுமே நல்லது படிக்கலையா? இல்லாத என் கண்ணுலதான் காட்டலையா? கொண்டு நாம மட்டும் போக கூடாதுமா. என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர், அந்த நன்றிய மறக்கலாமா? நீ மட்டுமா எங்க? அது எனக்கே தெரியாது. அப்ப உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? இல்ல, நான் ஒரு அனாதை. இவர் நல்லவர் நினைச்சு ஆதரவு கிடைக்கும்னு வந்தேன். இவர் இப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அப்ப என்ன சொல்லாம போயிடலாம் வா. இல்லம்மா, அப்படி சொல்லாம போறது தப்பு. வா, என் மடியில படுத்துக்க. அவர் எழுந்திரிச்சதும் சொல்லிட்டு போயிடலாம். ராணி ராணி, நில், போகாதே. குடிச்சேன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டேன். காரணம் உன்னை சோதிக்க. நான் செஞ்ச தப்பு என்ன? நீ புள்ள பிடிக்கிறவன் சொன்னாங்களே. யார் சொன்னது? அந்த ஹோட்டல்ல தான். அத நீங்க நம்புறீங்களா? முத நம்பினேன், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? யாரும் இல்லாதவ. பேரு சரசு. எத்தனையோ பேர் எனக்கு ஆதரவு தந்தாங்க, ஆனா இரவு வந்ததும் அவங்க மனசெல்லாம் இருண்டு போச்சு. எப்படியோ இதுவரைக்கும் என் மானத்தை காப்பாத்திக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டேன். பிறகுதான் உங்களை ஓட்டல சந்திச்சு. பழுத்து குலுங்குற மரமும் பருவ பெண்ணும் பாதுகாப்பு இல்லாம வாழவே முடியாது. இது இப்போதைய சமூகத்தின் தலைவிதி. உங்க அன்பு பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அனாதை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி, பேர் சரவணன். ஆமா, குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதானே பெரிய முடியாம பின்னாலேயே வந்தேன். அப்பா, எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்து. எப்படி? அதான் குழந்தை நீ பாத்துக்கல, ஆண் பாதி பெண் பாதி, அதுதானே குடும்பம். காவலுக்குன்னா
ஏன் வைக்க நீ என்ன சரிதானே நான் சொல்றேன்.